இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது நேற்றைய போட்டியை எல்லாருமே பார்த்துருப்போம், ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்றைய போட்டிக்கு பிறகு ரொம்பவே வருத்தப்பட்ட தோனி அவர்கள் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. ரொம்ப சோகமாக இருந்தது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது, ரொம்ப கஷ்டம். அந்த மேட்ச் பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். போன மேட்ச் வந்து தோனி சொதப்பிருப்பார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நேற்றைய மேட்ச்சில் அது ரொம்ப அற்புதமாக விளையாடுறார் அப்படின்னே சொல்லலாம். நேற்றைய மேட்ச்சில் என்ன நடந்தது ப்ளஸ் தோனி முடிஞ்ச பிறகு மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன சொன்னார் அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நேற்றைய போட்டி ஆரம்பத்திலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஓரளவுக்கு பவுலிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு முக்கியமான பிளேயர் இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கேயில் ராய்டு வந்து இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. விஜய் வந்து ரொம்பவே சொதப்பிட்டு இருந்தார், ஸோ அவருக்கு பதிலாக ராய்டு வந்திருந்தார். அதே போல் பிராவோ உள்ளே வந்தது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே எடுத்ததுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பவுலிங்கில் ஒரு சில கட்டுப்பாடுகள் ஏற்பட்டு 164 நம்ம கட்டுப்படுத்தின சன்ரைசர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வார்னர் வந்து பார்த்திங்கன்னா 28 ரன் தான் அடிச்சிருந்தார். பேர்ஸ்டோ வந்து 0 விக்கெட் எடுத்துட்டோம். அதே போல் மனிஷ் பாண்டே அவர் பார்த்திங்கன்னா 29 ரன் தான் அடித்தார். வில்லியம்சன் 9 ரன் தான். அதே போல் பிரியம் கார்க் அவர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 26 51 ரன் வந்து அதிகமாக அடிச்சிட்டாரு. அதுக்கு பின்னாடி வந்த அபிஷேக் சர்மா அவர் பார்த்திங்கன்னா 24 31 ரன். ஸோ இது போல் முக்கியமான பிளேயர்னு நம்ம கருதுறவங்க அவங்க அடிக்காதப்ப கடைசியாக இருக்க அவங்க அடித்து பார்த்திங்கன்னா அணியை காப்பாற்றிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பிளேயர்கள் வந்து அணியில் இருக்கிறது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் நம்ம சென்னை அணியில் இப்படிப்பட்ட ஒரு சில பிளேயர்ஸ் தான் வந்து நமக்கு சரியாக இன்னும் அமையலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போது ஒரு முக்கியமான பிளேயரை நம்பியே வந்து டீம் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரியம் கார்க்காக இருக்கட்டும் அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும் பெருசாக வந்து இன்னும் ஃபார்ம் பண்ணலை இந்த கடைசியாக நடந்த மேட்ச்சில். ஆனால் இந்த போன மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சொத்த பண்ணும்போது இவங்க வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணி, ஏன்னா 164 கம்மி ஸ்கோர் தான், இதனடா ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் இதை கூட போயிருக்காது, இவங்க அடிக்கலை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாக போயிருக்குன்னு 81 ரன் 164 பாதி ரன் வந்து இவங்க ரெண்டு பேரே பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு இந்த சன்ரைசர்ஸுக்கு காப்பாற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 165 அப்படிங்கிற ஒரு எளிய இலக்கு, ஈஸியான ஒரு ஸ்கோர் தான். இதை துரத்தி கிளம்புறாங்கனாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சவுடனே எல்லா சென்னை ரசிகர்களுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா நமக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அடுத்தது உடனே பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வாட்சன் அவுட் ஆனவுடனே அந்த நம்பிக்கையே வந்து சுக்குநூறாக ஆகலை. இருந்தாலும் வந்து நம்பிக்கை லைட்டாக இழந்துட்டு அப்படின்னே சொல்லலாம். உடனே ராய்டு வந்தார். ஓகே, ராய்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அடுத்தடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டியூப்ளேசிஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம அணியில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார், அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தது. ஆனால் டக்குன்னு வந்து ராய்டு டியூப்ளேசிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராய்டு வந்து 8 ரன் தான் அடித்தார், அதுக்கு அவுட் ஆகிட்டாரு. அதே போல் டியூப்ளேசிஸ் 22 ரன்ல பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. உடனே வந்த கேதர் ஜாதவ் உடனே டக்குன்னு வந்ததும் தெரில போனதும் தெரில டக்குன்னு 3 ரன்ல பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டார். இப்படி தொடர்ந்து வந்து எல்லாரும் பிளேயர்ஸ்லாம் சொதப்பினாங்க. ஸோ எப்போ போல் ஆச்சரியம் பட வைக்கிற விஷயம் ஒரு என்னென்னா நம்ம தலை தோனி அவர்கள். இந்த முறை தோனி மேலே யாருக்கும் ஒரு சில நம்பிக்கையே இல்லை. என்னடா தோனி போன மேட்சை சொதப்பிட்டார், இந்த மேட்சை அடித்து கொண்டு போக போகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை போயிடுச்சு. சரி, அப்படியே இருந்தாலும் போன மேட்ச் அடிச்சாடுறதுக்கு டியூப்ளேசிஸ் இருந்தார் தோனி கூட. இந்த மேட்ச் யார் இருக்க போகிறா, இவங்களாம் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த டைமில் ரவீந்திர ஜடேஜா ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பக்கம் தோனி சூப்பராக வந்து ஆரம்பத்திலே விக்கெட் விழுந்ததுனால தோனியும் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டிங் பண்ணி ஓரளவுக்கு இந்த போன மேட்சில் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக நம்ம வெற்றிடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது. டக்குனு ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார். அவர் அவுட் ஆகிட்டோடனே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இன்னும் சாம் கிரன் இருக்காரு. சாம் கிரன்லாம் ஒரு அதிரடி பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஓவருக்கு 20 ரன் இருக்குன்னா அவரை இறக்கிவிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு பிளேயர் தான். அதுக்கப்புறம் டுவேன் பிராவோ இருக்கார், இன்னும் ஒரு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க, தோனி இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அந்த டைமில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தோனி அவர்கள் ரொம்ப அற்புதமாக விளையாடும் போது ஒரு சில இடத்துல ரன்னிங் ஓடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. ஏன்னா அவரோட வயசு வந்து நம்ம கணக்கில் வச்சு தான் ஆகணும். அந்த வயசில் மொத்த மேலே இருக்க முக்கியமான பேட்ஸ்மேன்கள் எல்லாம் சொத்த பண்ணப்போ நம்ம தோனி அவர்கள் அந்த வயசில் நின்று காப்பாற்றிருக்காரு. நேற்றைய போட்டியில் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து நம்ம தோனியை வந்து பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அவருடைய ஆட்டம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நேற்றைய போட்டியில் தோனி வந்து தோத்திருந்தாலும் சிஎஸ்கே ஜெயிச்சது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம மனசில் தோனி அவ்வளோ இடம் பிடிச்சார். அதுவும் கடைசியாக அவர் வந்து அந்த மூச்சு வாங்கின டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் தோனி அவர்கள் இந்த வயசில் அடித்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. அதுவும் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்தார். அவர் எவ்வளவோ போகிறனாரு, நான் கடைசி கட்டத்தில் அடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த போட்டி பிறகு அதாவது அந்த போட்டி முடிந்த பிறகு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம்.
என்னால் நிறைய பந்துகளை சரியாக மிடில் செய்ய முடியவில்லை. பந்தை அடித்து நொறுக்க வேண்டும் என்ற முடிவினால் இப்படி ஆகியிருக்கலாம். பிச் மந்தமாக இருக்கும்போது பந்தை டைம் செய்து ஆடுவதுதான் சிறந்தது. ஆனால் அவுட்ஃபீல்டிங்கை பார்க்கும்போது நம் உள்ளுணர்வு என்ன கூறுகிறது என்றால் பந்தை வலுவாக அடிக்க வேண்டும் என்கிறது. நாங்கள் நிறைய விஷயங்களை சரி செய்ய வேண்டியுள்ளது. தொழில் நேர்த்தியுடன் ஆடுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கேட்ச்களை எடுக்க வேண்டும், நோபால்கள் வீசக்கூடாது. அதேபோல் நம்மால் கட்டுப்படுத்த முடியவே தான் இது எல்லாம். ஆனால் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போகும்போது ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வரும். ரிலாக்ஸாக இருக்கிறோம், அதனால் செய்த தவறுகளையே மீண்டும் செய்கிறோம் என்று நினைக்கிறேன். பேட்ஸ்மேன்களின் பலம் என்னவென்பதை உணர்ந்து வீச வேண்டும். அதாவது நம்மை நன்றாக அடித்தால்தான் அவர் ரன் எடுக்க முடியும் என்ற இடத்தில் பந்தை பிட்ச் செய்ய வேண்டும். 16வது ஓவருக்கு பிறகு செய்த தவறையே செய்தோம். ஒட்டுமொத்தமாக இன்னும் ஆட்டத்திறன் மேம்பட வேண்டும். யாரும் வேண்டுமென்றே கேட்சை விடமாட்டார்கள். ஆனால் இந்த மட்டத்தில் ஆடும்போது கேட்சுகளை எடுத்தே தீர வேண்டும் என்று நமக்கு நாமே கூறிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அணி சரியாக ஆடாத போது கேட்ச்கள் தான் நமக்கு வழிகாட்டும். இப்படி கேட்ச்களை நாக் அவுட் கட்டத்தில் விட்டால் என்ன ஆகும்? நாக் அவுட் கட்டத்தில் கேட்ச்களை விடமாட்டோம் என்று கூற முடியாது. எனவே நாம் தொழில்பூர்வமாக சிறப்பான பங்களிப்பை இந்த விஷயத்தில் செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலையில் தொண்டை வறண்டு விடுகிறது, இதனால் இரும்பல் வருகிறது. இவை அறிகுறியாக இருக்கும்போது நாம் டைம் எடுத்து ஆடுவதுதான் நல்லது. மற்றபடி நான் ஆரோக்கியமாகவே இருக்கிறேன் என்றார் தோனி. ஏன்னா ஏன் இந்த வார்த்தை வந்து ஆரோக்கியமான ஒரு சில வார்த்தைகள் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோனி அவர்கள் சொல்லியிருக்காருன்னா, நான் நேற்றைய போட்டியை நீங்கள் வந்து சரியாக இந்த டைமில் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதுவும் அவர் வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சாம் கியூரன் ஆடும்போது களைச்சிட்டார், அப்படியே கீழே உட்காந்துட்டார், ரொம்ப வந்து ஒரு மாதிரி சோகமாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து அவரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்னால் வந்து மிடில் சரியாக ஆட முடியல, ஒரு சில பால்களை அடிக்க முடியல அப்படின்னு அவரே ஏற்றுக்கிட்டாரு. உண்மையிலுமே வந்து இந்த மாதிரி ஒரு சிலர் தான் வந்து சொல்லுவாங்க, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம தலை தோனி அவர்கள் வந்து ஏன் முடியல, என்ன காரணத்துக்காக முடியல அப்படிங்கிறது வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு போட்டி முடிந்த பிறகு அப்படின்னே சொல்லலாம். கடைசி வர ரன் எடுக்க முடியாமல் போனது ஒரு மன வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கடைசியில் சொல்லியிருக்காரு. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, கடைசி வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஒரு சேஸ் செய்யக்கூடிய ஒரு ஸ்கோர் தான் 164. ஆனால் கடைசி எங்களோட முன்னாடி பேட்ஸ்மேன்கள் சொதப்பிய போதும், அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருந்தபோதும், நான் இருந்தபோதும் என்னால் வந்து சரியாக வந்து அந்த பால்களை அடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தோனி அவர்கள் வந்து முன் வச்சிருக்காரு. உண்மையாலுமே வந்து அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். இருந்தாலும் கடைசி கட்டத்தில் இவர் தோற்று வந்தாலும், இந்த அணியை தோற்று வந்தாலும், நீங்கள் போராடியதே போதும், நீங்கள் எப்போதும் எங்களுக்கு தலை தான் தலைவா என ரசிகர்கள் தோனியை சமூக வலைதளங்களில் கொண்டாடி ட்ரெண்ட் செய்துள்ளனர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து நேற்றைய போட்டி பார்த்துருந்தீங்களா, போட்டி எப்படி இருந்தது, தோனி சொன்னது பாயிண்ட்ஸை தவிர வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து சென்னை அணியுடைய தோல்விக்கு காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.